கதிரோன் எழுந்து வர பச்சை மரம் பாடுறது, பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள. கட்டுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். தசைகள் போலிய தசைகள் கிளிய பச்சை மரப்பாடுவோ, பச்சை மரப்பாடுவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். முதல் நிலை, இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வழியெங்கும் பலருக்கு மனம் இறங்கி சென்றவருக்கு ஒருவரும் வாதாடவில்லையே என்று மனம் ஏங்கவில்லை. உண்மைக்காய் தனிமைப்படுத்தப்பட்டாலும் தனித்து நிற்போம் இயேசுவை போல. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இறக்கத்தினால் நித்திய சமாதான கிளைப்பார கடவுது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன ஆசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இரண்டாம் நிலை, இயேசு கிறிஸ்துவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கரங்கள் பார சிலுவையை கட்டி அணைக்க கல்வாரி நோக்கி காலடி எடுத்து வைக்கிறார் கர்த்தர் இயேசு. இளமை தோளில் குடிகொள்ளும் போதே குறிக்கோள் என்னவென்று புரிந்து கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இறக்கத்தினால் நித்திய சமாதான கிளைப்பார கடவுது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். மூன்றாம் நிலை, இயேசு கிறிஸ்து முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாமரன் முதன் முதலாக தன்னுடைய பயணத்தில் விழுந்ததில் மண்ணுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி, நானும் தொட்டு விட்டேன் என்று தவறுகளையும் தடுமாற்றங்களையும் ஆக்க சக்திகளாக மாற்றுவதே தனி மனிதனின் கொடை. முடியாதது குற்றமில்லை, முயற்சிக்காததே குற்றம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாறக்கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். நான்காம் நிலை. இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த மாதா எதிர்கொண்டு வருகிறதை பார்க்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அப்படியே ஆகட்டும் என்று ஆரம்பித்து வைத்தவர் அப்படியே முடியட்டும் என்று வலியுறுத்துகிறார். வாளினால் அல்ல, அன்பினாலும் நட்பினாலும் உலகத்தை தம் வசமாக்கியவர் நம் ஆண்டவர் இயேசு பிரான். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான கிளைப்பாறக்கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஐந்தாம் நிலை. இயேசு கிறிஸ்து தமது சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிருடன் சிலுவையில் அறைய வேண்டும் என்ற கடமை உணர்ச்சி மேலோங்க ரோமை வீரர்கள் சீமோனை சிலுவைக்கு நண்பராக்கிவிட்டார்கள். உன் தோல்வியின் விளிம்பில் நண்பனின் கரங்கள் ஆறுதல் அளித்தால் நீ பேறு பெற்றவன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாறக்கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஆறாம் நிலை. இயேசு கிறிஸ்துவின் கரை படிந்த திருமுகத்தை வெரோனிகால் துடைக்கின்றாள். திவ்யேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கூண்டுக்குள் அடைபடாத கிளியாய் மனத்திறன் தரித்து வளையங்களை தகர்த்து மாற்று சிந்தனையோடு மாபரனை நோக்கி வருகிறாள் வெரோனிகா. நம்மை பற்றிய அடுத்தவர்களின் எண்ணங்களை எட்டி பார்க்கும் ஆவலை விட்டொழிப்போம். நமக்குள் இருக்கும் திறமைகளை கவனித்தாலே போதும். வெரோனிகாவை போல நாமும் வாழலாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாறக்கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஏழாம் நிலை. இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை கீழே விழுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். 5000 பேருக்கு உணவளித்த வல்லல் கால் இடறி உடல் பலவீனத்தால் 2 முறை கீழே விடுகிறார். பசி ஒருவனுக்கு காதை மட்டும் அடைக்காது, இதயத்தையும் அடைக்கும். பசித்தவனுக்கு உணவளிப்போம், ஏனெனில் பசி உலகத்தின் பொதுமொழி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 8 நிலை. இயேசு கிறிஸ்து புலம்புகின்ற எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அடக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழ அடிமனம் அலாரம் அடித்தாலும் இயலாமையின் இறுதி முயற்சிக்காக கண்ணீர் விட்டு அழுகின்றனர். ஒவ்வொரு மனிதனும் தன் சக தோழனின் துன்பத்தில் பங்கு கொள்வதே தான் ஒரு மனிதன் என்பதை நிரூபித்துக் கொள்ளும் தருணம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 9 நிலை. இயேசு கிறிஸ்து 3 முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். பளுவின் திணிப்பால் கால்கள் மூச்சிறைக்க நிலை தடுமாறி 3 முறை இயேசு மண்ணை முத்தமிடுகிறார். ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் எழுச்சி துரத்தி அடிக்கப்படுவதில்லை, மாறாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. நினைவில் கொள்வோம் அப்துல் கலாமின் வார்த்தையை. ஒருமுறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 10 நிலை. இயேசு கிறிஸ்துவின் ஆடைகளை களைகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். வெள்ளாடு கூட வெட்டப்பட்ட பின்புதான் தோல் உரிக்கப்படும். ஆயுதம் தாங்கிய வீரர்களுக்கு மத்தியில் அன்பையும் ஆதரவையும் இழந்து நிராயுதபாணியாய் நிர்மூலமாக்கப்பட்டார் இயேசு. நினைவில் கொள்வோம், உடுத்த வேண்டியது அன்பும் பணிவும், உரிக்க வேண்டியது பொறாமையும் கோபமும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவது. அன்பு
என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 11 நிலை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகளின் கூர்மை ஏற்படுத்திய அலறல் சத்தம் பிலாத்துவின் அரண்மனையை எட்டி இருக்க கூடும். காற்றையும் கடலையும் கடிந்தவருக்கு வீரர்களின் வாயையும் கால்களையும் கட்டுவது கடினமான காரியம் அல்ல. ஆயினும் மௌனமாக இருந்தார் நம்மை மீட்பதற்காக. நிறைக்குடம் என்றும் தழும்பாது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 12 நிலை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஆவியை கையளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்ணீர் சிந்துகிறார் தெய்வ மகன். கண்களை குத்தியதனால் வந்த கண்ணீர் அல்ல, மாறாக குத்தியவனுக்காக. தந்தையே இவர்களை மன்னியும். பொதுவாக தாயோ தந்தையோ தமது இறுதி காலத்தில் தம் பிள்ளைகளுக்கு உயில் எழுதி வைப்பார்கள். ஆனால் இங்கோ மாபரன் இயேசு தனக்கென வாழ்ந்த ஒரே உயிரையும் நமக்காக உயிலாக அளிக்கின்றார். இதோ உன் தாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 13 நிலை, இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி தன் தாயின் மடியில் வளர்த்துகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12 வயதில் மகனை தொலைத்து விட்டு பரிதவிப்போடு அலைந்த தாய் தன் மகனை பைத்தியக்காரன் என்று ஊரார் சொல்லுவதை கேட்டு மனமுடைந்த தாய் இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கேட்ட குரலிலே உள்ளம் உடைந்த தாய் இறுதியில் வெற்றி கொண்டாள். நாடு இழந்த மைந்தனை தன் மடியில் தாங்கியவார். தாயே மாமரியே, என்னை பெற்றெடுத்த தாயை மகிழ்விக்கும் மகனாக மகளாக வாழ அருள்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும்,
மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 14 நிலை, இயேசு கிறிஸ்துவின் திருசரீரத்தை அடக்கம் செய்கின்றனர். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அகிலத்தையும் படைத்தவனுக்கு பிறந்தபோது தொட்டிலும் இல்லை, இறந்தபோது கல்லறையும் சொந்தமாக இல்லை. வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. நான் எவ்வகையான வாழ்க்கை வாழ்கிறேனோ அது நான் கடவுளுக்கு கொடுக்கும் கொடை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை எதிர்பார்க்க கடவுது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும்.